வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுணங்காக ஊக்கொண்டு துப்பாத்திருமேனி தும்பிக்கையா கொங்கு மண்டலமாம் கோவை மாநகரின் அனுவாவி சுப்பிரமணியர் திருக்கோவிலின் அடிவாரத்தில் அமைந்திருப்பது அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோவில். இங்கு வரும் பக்தர்கள் நினைத்தது நிறைவேறுவதாலும் தடைப்பட்ட காரியங்கள் சிறப்புடன் நடந்தேறுவதாலும் எந்தவிதமான பிரச்சனைகளானாலும் அன்னையின் திருவடியில் சமர்ப்பித்தால் ஆறுதல் கிடைப்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வெள்ளி மற்றும் ஞாயிறு தினங்களில் சிறப்பு அபிஷேகங்களும் சுவாமிஜியின் பிரசன்னமும் கோவிலின் முன்பு பக்தர்களின் நாகதோஷத்தை கழிக்க புற்றுக்கோவிலும் வாழ்வில் ஏற்படும் தடைகளை உடைத்தறிய வனபத்ரகாளியம்மனும் இருப்பதால் இங்கு வரும் பக்தர்கள் திருக்கோவில் என்பதையும் மீறி தாய் வீடு சென்று வந்த மனநிறைவோடு திரும்புகின்றனர். வழக்கமாக ஒரு கோவிலின் வழிபாட்டு முறை வடிவமைப்பை கொண்டு அது எந்த மார்க்கத்தை கொண்ட திருக்கோவில் என்று அடையாளம் காண முடியும். ஆனால் இந்த லலிதாம்பிகை திருக்கோவில் மார்க்கத்தை அடையாளம் காண முடியா வண்ணம் அனைத்து தத்துவங்களும் சமமானதே என்ற ஸ்ரீவித்யா தத்துவத்தை கொண்டு உருவானதால் அன்னை சங்கமம் என்ற பெயரையும் கொண்டவளாக இருக்கிறாள். பக்தர்களை வழிநடத்திச் செல்லும் ஆன்மீக குரு சத்யஸ்ரீ ஜெகநாத சுவாமிஜி அவர்கள் பக்தர்களை அணுகும் முறை பிரசன்ன ஜோதிடம், அம்மனை வழிபடும் எளிய முறைகள் ஆகியவற்றின் மூலம் பக்தர்கள் அம்மனிடமே பேசியது போலவும் தன் குறைகளை கூறியது போலவும் அதற்கான தீர்வையும் பெற்றது போன்ற உணர்வையும் பெறுகின்றனர். சுவாமிஜி அவர்களும் அவரதம் வாழ்க்கை துணைவியார் மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அவர்களும் இவர்களது திருக்குமாரர் ஸ்ரீ பால லலிதானந்த சைத்தன்யா அவர்களும் அம்மனின் தொண்டாற்றி வருகின்றனர். ஸ்ரீமதி லீலாவதி சம்பத்குமார், ஸ்ரீமதி வசந்தா நாராயணன், ஸ்ரீமதி கலாவதி தங்கவேலு ஆகியோர் அறங்காவலர்களாக இத்திருக்கோவிலின் அரும்பணியாற்றி வருகின்றனர். அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை தத்துவம் பற்றியும் ஸ்ரீவித்யா மார்க்கம் பற்றியும் சுவாமிஜி அவர்கள் விளக்கம் தருகிறார். இமயமலை போன்று உயர்ந்தோங்கி வளர்ந்து நிற்கும் இந்து சமயத்தில் தோன்றி பல கிளைகளாக பிரிந்து பாய்ந்தோடி அனைத்து நதிகளும் ஒரு மகா சமுத்திரத்திலே கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தோன்றியதுதான் ஸ்ரீவித்யா எனும் இந்த மார்க்கம். ஸ்ரீவித்யை மார்க்கத்திலே அனைத்து மார்க்கங்களும் சமரசம் காண்கின்றன. கணபத்யம், சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், சாத்தம், சௌரம் போன்ற மதங்களெல்லாம் ஸ்ரீவித்யிலேதான் சங்கமம் கொள்கின்றன. இன்றைய காலகட்டத்திலே ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளினாலே சண்டை சச்சரவுகளோடு இருந்து கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு சமரச சமத்துவ மார்க்கத்தை காட்டுவதுதான் ஸ்ரீவித்யா மார்க்கமாகும். இந்த ஸ்ரீவித்யா மார்க்கத்தின் சரியை, கிரியை, யோக, ஞான வெளிப்பாடாக விளங்குவதுதான் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை வழிபாடு. ஸ்ரீ வேதவியாசர், ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள், ஸ்ரீ காஞ்சி மகான் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ லோபமுத்ரா அகஸ்தீஸ்வரர், ஸ்ரீ அருந்ததி வசிஷ்டர், ஸ்ரீ பாஸ்கர ராயர், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா, பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா, ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோரின் திருவடிகளை பணிந்தும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார், ஸ்ரீ மணி சுவாமிகள் ஆகிய அடியேனது குருநாதர்களின் திருவடிகளை பணிந்தும் அடியனுக்கு சிவமந்திர உபதேசம் அளித்த பேரூர் ஆதீனம் ஸ்ரீ சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களின் திருப்பாதங்களை பணிந்தும் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை சுப்ரபாதம் எனும் இந்த படைப்பினை அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை திருவடிகளில் காணிக்கை ஆக்குகின்றோம். உலகெங்கும் சாந்தியும் சமாதானமும் சகோதரத்துவமும் ஒற்றுமையும் ஆனந்தமும் ஓங்குவதாக. ஓம் சாந்தி சாந்தி. அகிலமெல்லாம் ஆள்பவளே.
மலர்கின்றதே கண் மலர்க முதல் கால தெய்வீக திருக்கடமைகள் செய்ய நீ துயில் நீங்கி எழுந்தருள்வாயே அம்மா பெருமைக்கு உரியவளே காமேஸ்வரர் மனக்கண்ணில் இமைப்பொழுதும் அகலாது விளங்கும் வேதவள்ளி ஆனவளே ஆயிரம் சூரியர்கள் உதித்திடும் பிரகாசம் மிகுந்த ஈஸ்வரியே உனக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோ அம்மா வடிவான பாசமும் இடது பின் கையே தீமையை பொசுக்கும் அங்குசமும் வலது பின் கையில் மனமாகிய கரும்பு வில்லும் இடது முன் கையில் விளங்கும் கொண்டிருக்கும் ராக ஸ்வரூபமே தேவி அறம் வளர்க்கும் நாயகியே பள்ளி எழுந்தருள்வாயே அம்மா லலிதா அதிகாலை பூசனைக்கு பசுபால் தேனோடும் அன்றலர்ந்த தாமரை முதலாய மலர்பறித்து அகத்தியரும் லோபா முத்திரை அருந்ததி வசிஷ்டரோடும் திருவடியே தொழ வந்து விட்டார் ஸ்ரீ வித்தையே உனக்கே வெற்றி உண்டாம் பள்ளி எழுந்தருள்வாயே அம்மா லலிதா கணபதிக்கும் குமரனுக்கும் த
தாயான பெருமை உடையவளே தேவர்கள் போற்றும் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே அம்மா அருளும் பொருளும் வழங்கிடும் தேவி எண்பதினாயிரம் கோடி யோகினிகள் புடை சூழ நவாவரண பீடமதில் மேலும் மண்டல பிந்து நடுவில் மந்திரினியும் தண்டினியும் காத்து நிற்க அலைமகளும் கலைமகளும் சாமரம் வீசுவார் காமேஸ்வரர் பத்தினியே பள்ளி எழுந்தருள்வாயே அம்மா லலிதா அழிக்க அறம் எங்கும் செழிக்க பண்டாசுரவதம் புரிந்தவளே சத்திய ஜோதியே சிவதூதி சிவே சிவாத்மிகே ஸ்ரீசக்கர நிவாசினி அனைவருக்கும் தலைவியே தேவேந்திரன் செய்தி யாகத்தால் தோன்றி மூலகம் காத்திட்ட திருவடி தாமரை என் சென்னையில் பதித்து நீயும் பள்ளி எழுந்தருள்வாய் அம்மா லலிதா எம்மை தடுத்து ஆட்கொண்டவளே எல்லா தெய்வத்துக்கும் தலைவியாயானவளே கர்ம வினையாவும் துடைக்கும் வழிதனை கருத்துடனே காட்டிடு நினது திருவயிற்றில் புவனமெல்லாம் கருத்தரித்தும் தனக்கொரு கர்ப்பவாசமின்றி என்றும் நித்தியமாய் திகழ்ந்திடும் பரம்பொருளே இமையாத திருக்கள் மலர்கள் திறந்துவிட அறியாத பிள்ளைகள் போல் பாடுகின்றோம் திருப்பள்ளி என்றும் வேண்டுவோர்க்கு வேண்டியதை வாரியே வழங்கிவிடும் தயாசாகரியே பள்ளி எழுந்தருள்வாயே அம்மா லலிதா Thank you.
நல்லோரை காப்பவளே பள்ளி எழுந்தருள்வாயே அம்மா லலிதாம்பா. காணபத்தியம் கௌமாரம் சைவம் வைஷ்ணவமும் சாத்தமுடன் சௌரமதமும் காட்டிய ஞானமெல்லாம் தான் கடந்து கலியுகத்தில் ஸ்ரீ தத்துவமாய் மேறு மலை மீதினில் தோன்றியவளே சர்வமதமும் சம்மதமாய் சத்திய ஞானம் கூட்டிடும் சங்கரியே சங்கமமே லோகமாதா. பக்தர்கள் படியளக்கும் கொள்கை கொண்டவளே சுத்த வித்தை சொரூபிணியே பள்ளி எழுந்தருள்வாயே அம்மா லலிதாம்பா. திருமகளும் கலைமகளும் இருபுறம் விளங்க வீற்றிருப்பவளே துர்க்கை வடிவும் ஆனவளே ஐங்கார ஹ்ரீங்கார தத்துவமே ஸ்ரீங்கார சுடருளியே ஓங்கார பிரணவ மதன் உட்பொருளே எம் தலைவி அடியவர்த்தம் துயர் நீக்கி அருள் புரியும் கற்பகமே லீலா தவத்தினில் கனிந்திட்ட அன்னையே ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி பரம பக்தியுடன் அனைவரும் கூடி போற்றிடும் தசமஹாவித்யா சித்திரை பௌர்ணமி திருநாளில் பத்து வித தரிசனமும் ஸ்ரீ காளி திரிபுர சுந்தரி பைரவி ராஜமாதங்கி சின்னமஸ்தா தாராம்பிகை தூமாவதி புவனேஸ்வரி பகலாமுகி ஸ்ரீ கமலதாரிணி வடிவங்களாய் தான் தோன்றி அனைத்தும் ஸ்ரீலலிதாம்பிகை மூ
மகளே பள்ளி எழுந்தருள்வாயே அம்மா லலிதா. திருமேனி கண்டார் திகைத்து நிற்க சிம்ஹவாகனம் தானமர்ந்து தோன்றும் ராஜராஜேஸ்வரி தாயே லலிதாம்பா. திருவடி தொழுது உந்தனுக்கு பாதபூஜை திகழொளி பரவிடவே செய்துவிட ஸ்ரீமாதா பள்ளி எழுந்தருள்வாயே அம்மா லலிதாம்பா. ஆச்சாரிய வேதியரும் உபதேசம் பெற்ற பெண்மணிகளும் ஆனந்த பொற்கலசம் வெள்ளி குடை சத்திய சாமரம் தத்துவ கண்ணாடி முதலான மங்கள பொருட்களை கரங்களிலே தானேந்தி உன் திருவடி தாமரை தொழுகின்ற எல்லையும் முடிவும் பரிமாணமும் ஏதுமற்று விருப்பு வெறுப்புகள் யாவும் கடந்து வந்து தொண்டு செய்ய எண்ணம் மட்டும் கொண்டு உன் திருமுன்பே கூடி உள்ள ஸ்ரீமாதா. ஆதலினால் கண்மலர்ந்து பள்ளி எழுந்தருள்வாயே அம்மா. ஐக்கியரூபிணி ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மர் அருளோடு அருளிச் செய்த ஸ்ரீலலிதாம்பிகை தாயவளின் திருப்பள்ளி எழுச்சியினை அடியவர்க்கு பிரம்ம விஷ்ணு ருத்ரருடன் மகேஸ்வர சதாசிவரும் ஸ்ரீ வித்யா ஞானமுடன் செல்வங்களும் தானேந்து அவரவர் வேண்டிய எல்லாம் தந்து மென்மேலும் பூரணமாய் பூ உலகில்
தாம்பிகை திருவடி சரணாங்களே அம்மா शुभमंगलम्